Hi friends, welcome to Pavi Tamil YouTuber channel. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம பவி தமிழ் யூடியூபர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சில கிச்சன் டிப்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். இந்த டிப்ஸ் சில பேத்துக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்க வந்து இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் டிப் பாத்தீங்கன்னா, நம்ம ஏதாவது இந்த புது பாத்திரம் வாங்கும் போது பாத்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்டிருப்பாங்க. அந்த ஸ்டிக்கர் வந்து நீங்க சும்மா எடுக்கும் போது அந்த கம் வந்து அந்த பாத்திரத்துல ஒட்டிக்கும். சோ வந்து நம்ம சமைக்க முடியாது. சோ இந்த ஸ்டிக்கர் வந்து நம்ம எப்படி ஈஸியா எடுக்கலாம் அப்படிங்கிற டிப் வந்து பாக்கலாம். பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பத்தை வச்சுட்டு இந்த கடாய் வந்து சும்மா நம்ம வந்து லேசா வந்து அப்படியே தீல காமிங்க. உங்களுக்கு லேசா நம்ம தீல காமிக்கும் போது அந்த ஸ்டிக்கர் எடுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா வரும். எப்படி வருதுன்னா, அந்த கம்லதான் வந்து ஒட்டிருப்பாங்க. நம்ம தீல காமிக்கும் போது அந்த கம் பாத்தீங்கன்னா நல்லா உருகி வந்துடும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஈஸியாக நம்ம ஸ்டிக்கர் எடுக்கிறதுக்கு வருதுன்னு. இப்படி சும்மா எடுத்தீங்கன்னா பிஞ்சு பிஞ்சு வரும். இப்படி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு துளியங்கூட பிய்யாம இந்த ஸ்டிக்கர் வந்துருச்சு. இப்போ பாருங்க, இப்போ நம்ம இது வந்து வாஷ் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தேங்காய் வந்து ஃப்ரிட்ஜ்லயே வந்து ஸ்டோர் பண்ணாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு எல்லோ கலர்ல வந்து ஒரு லேயர் வந்து ஃபார்ம் ஆயிரும். ஒரு ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வாசம் வந்துடும். அதை வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க வேற ஒன்றும் இல்லை, சால்ட் உப்பு இருக்குல்ல, சால்ட் உப்பை வந்து ஃபுல்லாக வந்து இந்த தேங்காய் மேலே வந்து நல்லா வந்து தடவிடுங்க. தடவிட்டு இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு கவர்லேயோ பாக்ஸ்லேயோ போட்டு ஸ்டோர் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சீக்கிரம் வந்து அந்த தேங்காய் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி அந்த வாசமோ இல்லை வந்து அந்த லேயரோ வந்து ஃபார்ம் ஆகாது. இந்த டிப் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த டிப் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் வந்து கல்லுப்பில் வந்து தண்ணி கோர்த்தாப்புல ஆயிரும், நம்ம சமையலுக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு என்ன டிப்னா, இப்போ ரெண்டு பச்சை மிளகா வந்து காம்போட எடுத்துக்கோங்க. நம்ம கல்லுப்பு போட்டு வச்சுக்கிற ஜாடியில் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை மிளகாய் வந்து உள்ள போட்டுருங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்ச நாள் ஆகும்போது வந்து கலர் மாறும், அது பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு கல்லுப்பு இருக்கிற தண்ணி வந்து இந்த மிளகாய் வந்து ஃபுல்லாக வந்து இழுத்துக்கும். இந்த டிப் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த டிப் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து என்னதான் வந்து சக்கரை டப்பா வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாலும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா சீக்கிரம் வந்து எறும்பு பூந்துரும். எறும்பு பூராம இருக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா இப்படி பிரியாணி இலை வந்து ஒன்னு வந்து சக்கரை டப்பால போட்டு மூடி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எறும்பு வந்து வராது. இந்த டிப் பிடிச்சிருந்தா நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அடுத்த டிப் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த மிளகாய் வந்து இப்படி காம்போட ஸ்டோர் பண்ணும் போது உங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து அந்த மிளகாய் வந்து உங்களுக்கு அழுகிரும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து இந்த காம்பை வந்து எடுத்துட்டு நீங்க வந்து இப்படி ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல போட்டு நல்லா டைட்டா வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வந்து மிளகாய் வந்து அப்படியே இருக்கும். இந்த டிப் பிடிச்சிருந்தா நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் பாத்தீங்கன்னா மல்லித்தலை வந்து எப்படி ரொம்ப நாளைக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்றது அப்படிங்கறத பாக்க போறோம். அதுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் வந்து கீழே போட்டுக்கோங்க. உங்ககிட்ட டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா நீங்க நியூஸ் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மல்லித்தலை வந்து நல்லா வாஷ் பண்ணி உங்களுக்கு வந்து நல்லா ட்ரை பண்ணி தண்ணி இல்லாத மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த பாக்ஸ்ல வந்து ரொம்ப வந்து அமுத்த வேண்டாம், ஒரு அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படி மேலாப்ல வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு மேலையும் பாத்தீங்கன்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் வந்து போட்டுருங்க. இது எதுக்கு போடுறேன்னா, நம்ம வந்து இந்த இதுல வந்து ஏதாவது எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சரைசிங் கண்டென்ட் எல்லாம் இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த டிஷ்யூ பேப்பர்ல வந்து ஃபுல்லா வந்து உறிஞ்சிக்கும். நீங்க வந்து இந்த டிஷ்யூ பேப்பர் வந்து உங்களுக்கு ஒரு நலஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க திருப்பி வந்து மாத்தி வச்சுக்கங்க. இப்படி வைக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாள் வந்து ஃப்ரிட்ஜ்ல வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இந்த டிப் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பருப்பு வேக வைக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொழஞ்சு வந்து வராது பருப்பு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன டிப்னா, விளக்கெண்ணெய் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து ஒரு ரெண்டு டிராப் வந்து விட்டுக்குங்க. விளக்கெண்ணெய் வந்து இன்னொரு யூஸ் என்னன்னா வந்து நம்மளுக்கு நல்லா வந்து ஜீர்ணமாகும். குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஜீர்ணமாகறதுக்கு வந்து விளக்கெண்ணெய் வந்து ரொம்ப யூஸ். ஸோ வந்து இந்த டிப்பை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள்.